இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தை நிறுவும்போது ஐயா அவர்கள் இத்தனை வயசுலேயும் அதற்கு எவ்வளவு இதற்காக கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ இடங்களை அலைஞ்சு திரிந்து இந்த ஏரியாவில் இருக்க எல்லாரையும் முன்னேற்றணுன்ற நோக்கத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தை அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்தார்கள். அதுவும் அந்த கொரோனா காலத்துலலாம் கஷ்டமான டயத்துலலாம் அவர் ரொம்பவும் அதற்காக பாடுபட்டு இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இங்கே இந்த இரண்டாவது எக்ஸ்போ நடக்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உலகத்தில் ஃப்யூச்சர் வார், அதாவது பின்னாடி வரப்போகிற போரெல்லாம் இருந்தால் எதுக்காக இருக்க போகுதுன்னா தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் தான் இருக்க போகுது, வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ அதனால் இந்த உணவு உற்பத்திங்கிறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பங்கு பெறும் அனைவரும் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு புண்ணியமான காரியத்தை பண்ணுறவங்க. அதனால் இந்த வெண்காட்சியில் இருக்க எல்லா டெக்னாலஜிஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். விவசாயத்துக்கும் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க ஒரு விதத்தில் அவங்க அம்மா அப்பாவோ இல்லை யாரோ விவசாயத்தில் இருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். நான் வந்திருக்கேன், இந்த விவசாயம் இருந்து தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் நாங்கள் இந்த நிலமையில் இன்றைக்கி இருக்கோம். அதனால் ஏதோ ஒரு வகையில் விவசாயம் வந்து எல்லாத்தோட வாழ்க்கையிலும் இங்கே இருக்குங்கிறது தான் ஒரு காமனான ஒரு விஷயம். இங்கே சுருக்கமாக சொல்ல போனோன்னா நம்மளுக்கு விவசாய நிலம் வந்து அதிகமாயிடுச்சு. 1947 ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால் விவசாயம் நிறையா செய்ய முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இலவச மின்சார திட்டம். எல்லாத்தாலையும் விவசாயம் பண்ணக்கூடியும் அன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்த அந்த திட்டம் இன்னும் நிறைய விவசாயிகளை உருவாக்கிட்டு தான் இருக்குது. இந்த பச்சை துண்டு எல்லாம் என்ன லேசாக சங்கம் நடத்துவாங்க, இப்போ எல்லாமே பச்சை துண்டு. கிராமத்தில் பார்த்தா பச்சை துண்டு தான், ஏன்னா விவசாயிகள் மதிக்கப்படுகின்றார்கள். யாருக்கு தான் இப்போ வந்து இப்போ விவசாயிகள் இப்போ இங்கே மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தனி பட்ஜெட் என்பதை முதல்வர் முதல்வர் அறிவித்து அதன் மூலமாக இந்த தினமிக்க வேளாண்மைக்கு பெண்ணை கூட ஒரு அறிவிப்பு, காலை கூட இப்போ அறிவிப்பு. அவன் டெல்டா பகுதியை விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு, கிட்டத்தட்ட குறுவை தொகுப்பு மட்டும் கிட்டத்தட்ட 78 கோடியில் இப்போ 100,000 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு பயன்பெறுகின்ற திட்டத்தை ஆகிய முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக 100,000 ஏக்கருக்கு இயந்திர நடவு பின்னிருப்பு மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு 4,000 ரூபாய், ஏக்கர் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் இங்கே கேஷ் கொடுக்கின்றதை இன்றைய அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகள் காவிரி டெல்டா பகுதியிலே இருக்கின்ற விவசாயிகள் அந்த குறுவை தொகுப்பு திட்டமாக இந்த 3 ஆண்டு காலமாக இது தொடர்ந்து இது வழங்கப்படுகிறது. நம்முடைய முதல்வருடைய கருணை.